கத்தர்கே மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவின் சீஷர்கள் ஊழியங்களிலிருந்து உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு சகோதரன் ரூஷ் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கருபையும் பரிசுத்தாபியானுடைய அன்யோனி வழிநடத்தலும் பாதுகாப்பும் மரவணைப்பும் உங்கள் யாவரோடும் இருப்பதாக ஆமன் ஆமன் ஆ இந்த நாளின் தியானத்திற்கென்று பரிசுத்த போஸ்தலாகி யோவான் எழுதின சுபிசேஷ புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலிருந்து அப்போ சொல்லனாகிய யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலிருந்து நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் ஆமன் ஹலலூயா ஆண்டு பிராகி இயேசு கிறிஸ்து தன்னுடைய வேலை வந்தது என்று அறிந்து தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது நடமாடி அவரோடு இருந்த சீஷர்களுக்கு சில காரியங்களை சொல்லிவிட்டு கடந்து போகிறதுக்காக சில விஷயங்களை செய்கிறார் அதில் முக்கியமான பகுதி இந்த யோவான் பதினாலிருந்து பதினேழு பதினேழு அதிகாரங்களை வாசித்தோன்னா இருக்கிறது அதில் ஒரு ஒரு உறுதியான ஒரு ஒரு வாக்கை ஆண்டு விறவர்களுக்கு தருகிறதை பார்க்க முடியும் பிரேமாணவர்களே அதாவது என்ன சொல்கிறாரு நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ நீங்கள் என்றால் யார் என்ற கேள்வி வர வேண்டும் யாருக்கு சொன்னார் சீசர்களுக்கு சீசர்கள் என்ன செய்தார்கள் போதகரை பின்பற்றி நடந்தார்கள் ஆமேன் அதாவது கத்தராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிற மனிதர்கள் சீஷர்களாயிருக்கிறார்கள் அவர் சொன்னதை செயல்படுத்துகிறவர்கள் சீஷர்களாயிருக்கிறார்கள் அவர் சொன்னதை செய்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் நிச்சயமாகவே கிருபையை அளிக்கிறார் அமன் அமன் அவர் நிச்சயமாக இதை செய்கிறார் பெரியமானவர்களே அழில்லையா அவர் சொன்ன வார்த்தை நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ சீசர்களாக சரியாக அவரை பின்பற்றுகிற ஒரு மனிதனாய் இருந்தால் அந்த மனுஷன் அது ஒரு சகோதரனோ அல்லது சகோதரியோ யாராய் வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறதை என்ன செய்வாங்க குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று வாக்கு பண்ணினார் இந்த இடத்துல திட்டம் தெளிமா சொல்றாரு தான் யார் என்பதை காட்டும்படிக்கு தான் அதிகாரமுடைய தேவனாய் இருக்கிறேன் என்பதை காட்டும்படிக்கு தான் குமாரனில் பிதா மகிமைப்படும் என்று சொல்லுகிறார் அதை செய்வேன் என்று சொல்கிறார் இப்போ தேவன் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தால் அது நிச்சயமாய் செய்வார் ஆமேன் பிதாமானவருடைய தற்சொருபமானவர் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறது வேதம் அப்படிப்பட்ட ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அதை குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக செய்வேன் என்று வாக்கு பண்ணினார் அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்கள் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் ஆமாம் அப்போ ஜெபம் அண்ணும்போது கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் என்று சொல்லுகிறோமே பிதாவின் இடத்துல ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை ஏற இருக்கும்படிக்கு நம்முடைய சிறு வயதிலிருந்து கற்பிக்கப்பட்டிருக்கிறோம் அப்போ கத்ராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் என்ன கிடைக்கும் அது தேவனால் செய்து கொடுக்கப்படும் பிரியமானவர்களை அது பாருங்க அடுத்த காரியம் சொல்ற சொல்லிட்டு தான் நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் ஆமன் ஒரு ஒரு எந்த ஒரு ஆசிர்வாதமும் ஆண்டவர் ஏதோ நான் சொல்லிட்டேன் அதனால் கொடுத்துட்றேன் அப்படி கொடுக்குறவர் அல்ல சொல்லிட்டாரு அதை கொடுப்பாரு ஆனால் எப்போங்கிறது ஒரு காரியம் இருக்குது அதாவது ஒரு காரியத்தை தேவன் நம்மிடத்தில் கீழ்ப்படுதலோயோடு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான் ஆண்டவர் அதனால தான் இந்த இடத்துல சொல்லுகிறது நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறதுக்கு ஏற்ற காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் அதனால தான் நீங்கள் என்னிடத்தில் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள்னு சொன்னார் முடிஞ்சா கை கொள்ளுங்கப்பா அப்படி சொல்லலை நீங்க உண்மையிலேயே என் மேல அன்பு வச்சிருந்தா பிதாவாகி தேவன் என்று இருக்கிற என மேலே வந்து ஆண்டவரை பத்தி கேட்கிறாங்க எட்டாவது வருஷத்தில் வாசித்தீங்கன்னா பிளிப்பு அவரை நோக்கி ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும் அது எங்களுக்கு போதும் என்றான் ஏழாவதுசனத்துல பாருங்க ஆண்டவர் சொல்றாரு என்னை அறிந்தீர்களானால் என் பிதாமையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் அதனால தான் அவன் கேட்டான் ஆண்டவரே எங்களுக்கு பிதாவை காண்பீங்கன்னு அதற்கு இயேசு சொன்ன பதில் பிழுப்புவே இவ்வளவு காலம் நான் உங்க உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை கேட்கிறார் நான் உங்களிடம் நீ சொல்லுகிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லவில்லை என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதமானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார் நான் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள் அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகள் நிமித்தமாவது என்னை நம்புங்கள் என்று சொன்னார் பாருங்க அண்டுவர் தான் யார் என்பதை அந்த இடத்துல தெளிவாக காட்டிவிட்டு தான் சொல்றாரு என் கற்பனையை கை கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்றார் தனக்குள்ளே பிதா இருக்கிறார் என்று சொல்லுகிறார் அமன் ஹலோ லூயா பாருங்க இதை மட்டும் சொல்லல ஆண்டவர் அடுத்து ஒரு வாக்கு தத்துவமும் கொடுக்குறார் இன்னொரு வாக்குத்தத்து நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்துவார் ஹலலூயா அப்போது ஆண்டவர் பிதாவின் சித்தத்தை தான் எப்பவுமே செய்தார்னு சொல்றாரு அப்போ இந்த வேண்டிக்கொள்ளுதல் கூட எப்படி இருந்திருக்க வேண்டும் பிதா அவருடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற திட்டத்தின் அடிப்படையில் தான் இதையும் கேட்டார் ஆண்டவர் ஆமேன் இதுலேருந்து நமக்கு என்ன புரிந்து கொள்ள முடிகிறது ஆண்டவரிடத்திலே அவருடைய சித்தத்தின்படி நாம் எதையாகலும் கேட்டால் தான் வேதம் சொல்கிறது இன்னொரு பகுதியிலே நீங்கள் எல்லா நேரத்திலையும் பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ணுங்கள் ஹலோ லூயா பரிசுத்த ஆவிக்குள் செபம் மண்ணி என்று எழுதப்பட்டிருக்கிறது ஹமேன் அப்ப பரிசுத்த ஆவிக்குள் செபம் அண்ணுகிற பண்ணுகிறவர்கள் என்ன செய்கிறார்கள் பிதாவினிடத்திலிருந்து குமாரன் பிதாவின் சித்தத்தையே செய்தார் அந்த குமாரனிலிருந்து எடுத்து பேசுகிற ஆவியானவர் ஹமேன் பிதாவினிடத்திலிருந்து குமாரன் செயல்படுகிறார் பிதாவின் சித்தத்தை செய்தார் என்றே பார்க்கிறோம் அப்படி பிதாவின் சித்தத்தை செய்து கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து அவர் சத்திய ஆவியானவர் வருவார் அவர் என்ன செய்வார் அவர் என்ன செய்வார் அவர் வந்து என்னிடத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு போதிப்பார்னு சொன்னார் ஆமன் ஹலோ லுயா எப்படி சொல்கிறாரு பாருங்கள் இருபத்தி ஆறாம் தசனத்தில் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றலமானதே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் சொன் நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் ஆமேன் ஹலலூயா ஹலலூயா ஆமேன் அப்போ பாருங்கள் பரிசுத்த ஆவியாக நான் என்ன செய்கிறாரு இயேசுவினிடத்திலே செயல்பட்ட காரியங்களை இயேசு எப்படி பிதாமின் சுத்தத்தை செய்து காரியத்தை விளங்க பண்ணியிருந்தாரோ அதே காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் அவரிடத்திலிருந்து தன்மைகளை அவரிடத்திலிருந்த பரிபூர்ணங்களை நம்மிடத்தில் காண்பித்து கொடுக்கிறவராக அவர் நமக்கு சொல்லி கொடுத்திருந்தவைகளை திரும்பவும் யாம் ஞாபகப்படுத்துகிறவராகவே இருக்கிறார் அமன் ஹலோ லூயா தேவன் அப்ப நம்மிடத்துல எதை என்ன செய்ய விரும்புகிறாரு மொத்தத்தில் பிதாவும் குமாரனும் கர்த்தராகிய ஆவியானவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் அவர்கள் இணைந்து நம்முடைய வாழ்விலே ஒரே மாதிரியான தன்மையை செயல்படுத்த விரும்புகிறார்கள் ஆமன் அலையா பிதாவின் சுத்தத்தில் நம்ம செய்யணுங்கிற அடிப்படையில் இந்த காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது மாணவர்களை அப்படியானால் ஒரு காரியத்தை நான் ஜபிக்கும் போது எப்படி ஜபிக்க வேண்டும் பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பழகி கொள்ளுங்கள் பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் என்ன பழகினால் என்ன நடக்கும் தேவன் அவருடைய சுத்தத்தின்படி அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அப்படி ஜபிக்கும் போது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு பெரிய ஒரு விடுதலையை ஒரு பெரிய ஒரு ஆறுதலை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற மகிமையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர் அனுகிரகம் பண்ணுகிறார் ஆமேன் ஹலோ லூயா அந்த அனுக்கிரகத்திற்கு நான் என்ன அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் ஒப்பு கொடுக்கணும் ஆமேன் இந்த பதினேழாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க உலகம் அந்த சக்தி ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் எங்கே இருப்பார்னு சொல்கிறாரு உங்களுக்கு உடனே வாசம் பண்ணி உங்களுக்கு உள்ளே இருப்பார் அப்ப நமக்குள்ளே இருந்து வாசம் பண்ணுகிறதற்கு அவர் மாத்திரமே வல்லவராய் இருக்கிறார் கொஞ்சம் கவனித்து பாருங்க ஆண்டவருடைய செய்கைகளை ஆண்டவர் அப்போ நம்மகிட்ட என்ன செய்ய விரும்புகிறாரு எந்த காரியத்தை என்கிட்ட விரும்புறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அவருடைய சித்தத்தின்படி நான் கேட்கணும் ஆனால் நான் சீசனாக இருந்து காரியத்தை செய்யும் போது கர்த்தராகி ஏசு கிறிஸ்து எனக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறாரோ அதை நான் பின்பற்றுகிறவனாக இருக்கிற பட்சத்தில் தேவையில்லாத காரியங்களை ஆண்டவிடத்தில் நான் கேட்க மாட்டேன் இல்லையா ஆண்டவருக்கு எது இருக்கிறதோ அதைத்தான் நான் கேட்பேன் அப்படி தானே கரெக்டு தானே இல்லையா ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியத்தை நான் கேட்கும்போது அதை நிச்சயமாகவே ஆண்டவர் எனக்கு தருகிறவராக இருக்கிறார் ஹலில் ஹலில் நாம் அவருடைய வசனங்களை கை கொண்டு நாம் நடக்கும் போது பதினைந்தாவதுல வாசித்தோமே நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் அப்போ அன்பா இருக்கிறது எப்படி வெளிப்படுத்தணும் அவர் நமக்கு நியமித்து போய் போயிருக்கிற காரியங்களை சட்ட திட்டங்களை அல்லது முறைமைகளை அவருடைய வார்த்தைகளை நான் செவி கொடுத்து கேட்டு நடக்கிறவனாய் இருக்க வேண்டும் ஹலோ லூயா தான் பிரியமானவர்கள் மட்டும் எதிர்பார்க்கிறார் நாம் இப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் நம்மளை அர்ப்பணிப்போமா இன்னைக்கு ஒரு முடிவோட அன்புறேன் உண்மை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க உங்க கற்பனை என கை கொண்டு நடக்கணும் அன்புறேன் ஒரு சிம்பிளா ஒரு காரியத்தை சொல்றேன் மத்திய புஸ்தகத்தில் ஐந்தாவது அதிகாரத்துல இருந்து ஏழாவது அதிகாரம் ஆண்டவர் பேசின மலை பிரசங்கம் என்று பார்க்கிறோம் அந்த மல பிரசங்கத்தில் இருக்கிற காரியங்களை நீங்க கை கொள்ள பழகிட்டீங்கனாலே நிச்சயமாய் லோகத்துக்கு போக முடியும் ஆமாம் அதை கை கொள்ளுகிறதுக்கு கை கொண்டோம் என்றால் அவர் நம்மிடத்திலே வைத்திருக்கிற கிருபை பெருகும் நாம் அவர் அவரை அன்பு கூறுகிறோம் என்பதை அதனால் அவரிடத்திலே காண்பிக்க முடியும் பெரியமானவர்களை இப்படி நாம் செய்கிறதை தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார் நம்மை பலப்படுத்துகிறார் நம்மை ஆறுதல் படுத்துகிறார் நம்மை திடப்படுத்துகிறார் நம்மை அரவணைக்கிறார் பிரியமானவர்களே அவர் நம்மிடத்தில் வேண்டுகிறதுலாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் அந்த கற்பனைகள் ஒன்றும் பாரமானவைகள் அல்ல அது லகுவாய் இருக்கிறது என்றே ஆண்டவராகி சொன்னார் அதை நம்ம கை கொண்டு இந்த உலக வாழ்க்கை அதிகப்படியாக நூறு வருஷங்கள் இல்லை நூற்றி இருபது வருஷங்கள் வேதம் சொல்லுகிறது பலத்தின் மிகுதி நாள் எண்பது ஆண்டுகள் என்று அங்கோண்டு இங்கொண்டு ஒரு சிலர் நூற்றி பதினாறு வயது கூட வாழ்ந்தவர்கள் உண்டு சமீப நாட்களில் ஆனால் இதன் பின்பு அதாவது மரணத்திற்கு பின்பு நமக்கு இருக்கிற வாழ்வு நித்திய ஜீவனை அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார் என்றே வேதம் சொல்லுகிறது ஆமன் கத்ராக இயேசு கிறிஸ்து தம்முடைய நித்திய ஜீவனை நமக்கு அளிப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார் அந்த வாக்கு தத்தத்தின் அடிப்படையிலே கவனித்து காரியங்களை கவனித்தோம் என்றால் நம்முடைய ஆத்மா நரகத்திற்கோ அல்லது பரலோகத்திற்கோ போகக்கூடிய காரியங்கள் எதுல இருக்கிறது அவர் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தத்தின் அடிப்படையில நான் அவருடைய சித்தத்தை செய்கிறவனா இருந்தா எனக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படி நான் அவருடைய சித்தத்தை நான் செய்யாதவனா இருந்தா நித்திய மரணத்துக்கு நேரே நான் போக நேரிடும் வேதம் திட்டம் சொல்லுகிறது பெரியமானவர்கள் அதனால உங்களை தயமாய் வேண்டிக் கொள்கிறேன் ஒரு காரியத்தை அவரிடத்தில் அன்பா இருப்போம் என்றாள் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடப்போம் கத்தர் நமக்கு பலன் தருவார் ஒருவேளை என்னால முடியல அப்படின்னு நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிறீங்களா நான் முயற்சி பண்ணுறேனால் முடியலை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா இங்கே ஒப்பு கொடுங்க அந்தவரை நான் முயல்கிறேன் என்னால் முடியலை உங்கள் பிலத்தினால் எனக்கு கிருப கொடுங்கன்னு சொல்லுங்க அவரோடு இருக்க பழகுகிறவன் இவைகளை ஜெயிக்க முடியும் புரியமானவர்களே அவரோடு இருக்க பழகுகிறதற்கு நம்மை அர்ப்பணிப்போம் நிச்சயமாகவே நம்மை அவர் நடத்துவார் ஆளுகை செய்வார் அவர் நம்மை கைவிட மாட்டார் நம்மை தள்ளிவிடவும் மாட்டார் இடத்துல ஒப்புரவாகிறது மட்டும் ஒரு நாள் தள்ளி வைக்காதீங்க சீக்கிரமாய் வேதம் வார்த்தை சொல்லுகிறது அவர் ஒப்புரமாக்குதலின் ஊழியத்தை தான் புதிய ஏற்பாட்டில் கொடுத்திருக்கிறார் நியாயம் தீர்த்து ஒருத்தர் ஒருத்தர் இங்க போயிருவீங்க அங்க போயிருவீங்க அப்படியாயிரு சொல்றதல்ல பாவம் செய்தால் அது நிஜம் அது நடக்கும் ஆனால் பாவத்திலே இருக்கிற மனிதனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை பெரு 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 பெற்றுக்கொள்ளுகிறதுக்காகத்தான் அவர் கல்வாரி சிலுவையை எனக்காக அடிக்கப்பட்டாருங்கிற விசுவாசத்தோடு நான் அவர் பின்னே வரும்போது பாவத்தை நான் வெறுக்கும் போது எப்பொழுது வெறுப்பு வருகிறது அவரை அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட அவரையே நான் நோக்கி பார்க்கும்போது பாவத்தின் மீது எனக்கு ஒரு வெறுப்பு வரும் சிலுவையில் அடிக்கப்பட்ட அவரையே நோக்கி பார்ப்போமா அவர் நிச்சயமாகவே இறங்கி வருவார் அவர் நிச்சயமாகவே உங்களோடு இருப்பார் உங்களை நடத்துவார் உங்களை பலப்படுத்துவார் பெரியமானவர்களே ஏதாக கேட்கிறது கிடைக்காம இருக்குதுன்னாக்கா சிம்பிள் இந்த வசனத்தின்படி நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் கை கொள்ளாததுனால தான் நம்முடைய ஜெபங்கள் என்ன செய்யல கேட்கப்படலை கேட்கப்படாத ஜெபமாய் மாறிவிடுது நான் பல வருஷமா ஜோமனி பார்க்குறேன் தேவசத்தை தரிஞ்சு ஜபிக்கிறா அது ரொம்ப நல்லது அதை ஆவியானவர் நிச்சயமாகவே இருந்து நடத்தி தருகிறார் அவரிடத்துல கேட்கிறவர்கள் அதை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் ஒரு வாஞ்சையோடு அவரிடத்துல கேளுங்க நிச்சயமாய் தருவார் பெரியமானவர்களை இன்றைக்கு ஒரு ஒப்புக்கொடுத்தலோடு போ ஆண்டவரே உங்களுடைய கற்பனை நான் கொள்ள விரும்புகிறேன் அதை கை கொண்டு நடக்க விரும்புகிறேன்னு சொல்லி ஒரு ஒப்பு கொடுத்தலோடு கடந்து போவோம் கத்தர் நம்ம நம்மை நடத்துவார் ஆமேன் ஹலோ லூயா என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் முடியல என்னை பலவீனப்பட்டு விழுந்து போய் போயிருக்கிறாயோ உன்னை பார்த்து கருத்த சொல்கிறான் நான் நீ என்னிடமாய் திரும்பி வா நான் உன்னை பலப்படுத்துவேன் அரணுக்கு திரும்பி வா என்னிடத்தில் திரும்பி வா என்னிடத்தில் ஏறி வா என்று சொல்லுகிறான் பயப்படாதே அவரை பார் அவர் நிச்சயமாகவே சூழ்நிலைகளை பிரச்சனைகளை அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் நிச்சயமாகவே மாற்றி போடுவார் மற்றும் உன்னுடைய ஒப்புக் கொடுப்பாயா செபிப்போம் நல்ல தகப்பனே இந்த நல்ல தகப்பனை நோக்கி பார்த்து அந்தவரே தங்கள் வாசித்தபடி நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக செய்வேன் எங்களுக்கு வாக்கு பண்ணினவர் அதே சமயத்தில் நீங்க எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னவர் அதே சமயத்தில் என்னிடத்தில் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள்னு சொல்லி ஒரு கட்டளையும் கொடுத்துருக்குறீங்களப்பா இந்த கட்டளையை கீழ்ப்படுகிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த கட்டளையின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த வேத வசனங்களை வாசிக்கும் போது தியானிக்கும் போது அந்த வசனங்களை குறித்ததான ஏக்கம் பாரம் ஆசை எங்கள் இருங்களை தொடட்டும் எங்களை பலப்படுத்தட்டும் உங்கள் சுத்தத்தை எங்கள் வாழ்க்கையில் செய்யட்டும் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை தாழ்த்துக்கிறோம் ஏன் பெரிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்க கிருபை பெருகிட்டோம் கிருப பெருகிட்டோம் ஏசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் பிதாவை அமன் 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 இந்த நாளில் என்னை கேட்ட யாவருக்குள்ளாயும் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும்படி தேவன் அனுக்கிரகம் தருவாராக அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதற்கு உங்களுக்கு தேவன் கிருபையாய் இறங்கி நடத்துவாராக அம்மன் அம்மன் ஆமன்